அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக நாளைய தினம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவிப்பு செய்திருக்கின்றோம். டைம்ஸ் நவ் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை சேனலில் நடந்த ஒரு விவாதம் ஒன்றில் நுபுர் சர்மா என்று சொல்லக்கூடிய பாஜகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து ஒரு சர்ச்சை பேச்சை அதில் பேசியிருக்கின்றார். இந்த பேச்சு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. உலக அளவிலே முஸ்லிம்கள் இதற்கான எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றார்கள். தங்களுடைய உயிருக்கு மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸ்லிம்கள் நேசிக்கின்றார்கள். உலக நாடுகளுடைய இந்த கண்டிப்பை தொடர்ந்து மத வன்முறை பேச்சை பாஜக ஒரு காலத்திலும் ஏற்காது என்று பொய்யான காரணத்தை சொல்லி நுபுர் சர்மாவை பாஜக நீக்கி நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. இந்த பாஜகவுடைய உண்மை முகத்தை மக்களுக்கு தோலுரித்து காட்டுவதற்காகவும் இந்திய வெளியுறவு துறை சார்பாக இந்த சம்பவம் குறித்து சொல்கின்ற போது மோடி அரசு அனைவரையும் சமமாக நடத்துகின்றது, ஒரு தனிநபருடைய பேச்சுக்கு அரசு பொறுப்பேற்காது என்று பொறுப்பற்றதனமாக இந்தியாவிலே நடந்த அனைத்து வன்முறை சம்பவங்களையும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளையும் மூடி மறைக்க இந்திய அரசு முற்படுகின்றது, இதை கண்டிக்கின்ற விதமாகவும் இந்த மத மோதலை ஏற்படுத்தக்கூடிய வன்முறை பேச்சை பேசிய நுபுர் சர்மா மீது பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையிலும் UAPA சட்டத்தின் அடிப்படையிலும் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாம் அனைவரும் குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டும். நாளைய தினம் சென்னை கலெக்டர் அலுவலகம் அருகிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாலை 4:30 அளவிலே நடைபெற இருக்கின்றது என்பதை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.